கோவை மாநகரில் கடந்த 5 மாதங்களில் தொடர்ச்சியாக 18 கொள்ளை சம்பவங்கள். எந்த தடயங்களும் துப்புக்களும் கிடைக்காத நிலையில் தனிப்படை அமைப்பு முகமூடி க்ளவுஸ் அணிந்து கையில் இரும்பு தடியுடன் கொள்ளையடித்த கும்பல் சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவு. தமிழகம் முழுவதும் 68 கொள்ளை சம்பவங்கள் ஈடுபட்டது இந்த ராட்மேன் கேங். 1500 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் ராட்மேன் மூர்த்தி கைது. கொள்ளையடித்த பணத்தில் ராஜபாளையத்தில் ஸ்பின்னிங் மில் வாங்கியது அம்பலம். ராட்மேன் கும்பல் அனைவரும் உறவினர்கள், தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்தவர்கள். துப்பு கிடைக்காத நிலையில் தனிப்படை எப்படி செயல்பட்டது? விரிவான கிரைம் ரிப்போர்ட். தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடி தனிப்படை காவல்துறையினர் கோவை, திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று கடந்த 3 மாதங்களாக தடயங்களை சேகரித்தனர். அறிவியல் தடயங்களை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டதில் திருட்டு வழக்குகளில் மூளையாக செயல்பட்ட மூர்த்தி, ஹம்சராஜ் ஆகிய இருவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் மூர்த்தி என்பவர்தான் ராட்மேன் என தெரிய வந்தது. இவர் தனியாக திருடச் செல்லும் போது முகத்தை முழுவதுமாக மறைத்து கொண்டும் முழுக்கை சட்டை அணிந்தும் ரயில்வே டிராக் வழியாக குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து பூட்டியிருக்கும் வீட்டினை நோட்டமிட்டு இரும்பு கம்பியை பயன்படுத்தி பூட்டினை உடைத்து உள்ளே கொள்ளையடிப்பது தான் இவரது ஸ்டைல். கோவை மாநகரில் 14 திருட்டு வழக்குகளிலும் 4 வழிப்பறி கூட்டுக்கொள்ளை வழக்குகளிலும் ஈடுபட்டு உள்ளது தெரிய வந்தது. இவரும் இவரது தலைமையிலான கும்பலும் தனித்தனியாகவும் கூட்டாகவும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 68 மேற்பட்ட திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டு உள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் கொள்ளையடித்து சேகரித்து உள்ள பணத்தை பயன்படுத்தி ராஜபாளையத்தில் சுமார் 4.5 கோடி மதிப்பிலான ஸ்பின்னிங் மில் வாங்கியுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வழக்கில் தொடர்புடைய மனோஜ்குமார், சுதாகர், ராம் பிரகாஷ், பிரகாஷ் ஆகிய 4 நபர்களை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். எதுவுமே வந்து ப்ரீ பிளான்ட் கிடையாது. கம்ப்ளீட்டாக ஒரு ஏரியாவுக்கு போவாங்க. அந்த ஏரியாவில் வாட்ச் பண்ணும்போது அவங்க எந்த வீடு தோணுதோ அந்த வீட்டில் போயிட்டு கொள்ளையடிச்சுட்டு போவாங்க. ரயில்வே ட்ராக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காது, செகண்ட் வந்து மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும், நாய்கள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து யாருமே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், இல்லை அடிக்கலாம் மாட்டாங்க இவங்க. எம்மா எப்படின்னா, ஸோ உள்ளே இருக்கவங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசம் வெவ்வேறு மொழியில் பேசுகிறது, வெறும் சைன் லாங்குவேஜ் பேசுகிறது, வெறும் கட்டி போட்டுட்டு அங்கே இருக்க தங்க நகைகளோ பணத்தை எடுத்து போகிறதா இவங்களோட எம்மா. இல்லை லாங்குவேஜ் பேசுகிறதுடைய அவருக்கு மொழியை பற்றி அதிக அறிவு கிடையாது. பட் சேம் டைம் வந்து என்னென்ன வார்த்தைகள், சின்ன சின்ன வார்த்தைகள், இப்போ ஹிந்தியில் வந்து ஒரு வார்த்தையோ இல்லை சின்ன சின்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது அவங்களை ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணலாம். நிறைய பேச மாட்டாங்க. இவங்களோட எம்மை என்னென்னா, ஒரு குற்றம் நடக்கிற இடத்துக்கு போனால் நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பெசிஃபிக்கான 2-3 வார்த்தைகள், ஸோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கும்பல் வந்து எப்பயுமே ஒன்றா போகாது, தனித்தனியாக வந்து இந்த ரயில்வே ட்ராக்லேயே வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு தென் பிளான் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இந்த போல் குற்ற சம்பவங்களை வந்து ஈடுபடுவாங்க. ஃபேஸ் வந்து இந்த காஸ்டியூம் தான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாஸ்க்கு, ஒரு செக்குடு ப்ளூ ஷர்ட், ஒரு செக்குடு ப்ளூ ஷர்ட் போட்டுருப்பார், கையில் ஒரு ஆடு, இந்த ஷர்ட்டுக்குள்ளே ஒரு பேக் மாட்டியிருப்பார், அந்த கொள்ளை அடிக்கிற பணம் நகையெல்லாம் அந்த பேக்குள்ளே போட்டிருப்பார். ஸோ எந்த இடத்துலையும் இவரோட உருவம் வந்து மேட்ச் ஆகலை. பட் நாங்கள் இந்த மாஸ்க் போட்டிருக்க படத்தை வச்சு ஒரு பெயிண்டிங் பண்ணோம், ஒரு ஃபேஸ் உருவமைப்பு வச்சு. ஸோ ஓரளவுக்கு சிமிலரான ஃபேஸை வந்து நாங்கள் வந்து டிராயிங் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் இந்த கேஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஒரு இடத்த ட்ராக்லேயே நடந்து ஊருக்கு வெளியே போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸஸ் மூலம் தான் இவங்களோட ஃபஸ்ட்டு பஸ்ஸஸ் மூலமாக தான் வெளியே வராங்க. ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதும் பஸ்ஸஸ் மூலம் தான், வெளியே போகிறதும் பஸ்ஸஸ் மூலமாக தான். ஃபோன் வைக்கிலோ இல்லை செல்ஃபோனை வந்து இவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போது இந்த குழு இந்த கேங்குள்ளே மற்றவங்களே வந்து செக்யூர் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் வந்து முக்கியமான நபர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட அவங்க மூலமாக வந்து நகை வந்து டிஸ்போசல் ஆகிருக்கு. ஸோ அந்த நபர்களை வந்து தனிப்பட்டு வந்து தேடி வருவோம். இந்த தங்க நகைகளை வந்து பெரும்பாலும் வந்து உருக்கிட்டு அதை கிடைக்கிற பணத்தை தான் வந்து இதுபோல் நிலத்தில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. இல்லை அதுக்கடுத்து வந்து ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டு ஒட்டி உள்ள ஏரியாவில் ஒரு 53 சென்ட் நிலம் வாங்கியிருக்கார். ஆ, மூர்த்தி மட்டும் இது இல்லாமல் அதோட வேல்யூ வந்து ஒரு 1 crore வரும். இப்போது இந்த மில்லோட வந்து ப்ரெசன்ட் வேல்யூ வந்து நிறைய க்ரோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம்.